வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் 20 ருபீஸ் 30 ருபீஸ் 40 ருபீஸ்லாம் கேமரா எப்படி ரெண்டல் கெடுக்கிறான் கோயம்புத்தூரில் அப்படின்னு பார்த்தோம். அதில் சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோம், அதுக்கான இந்த வீடியோ. ப்ளஸ் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணலாம், ஒன்று, அதுக்கு எப்படி பேமெண்ட் மெத்தட், ரெண்டு, அதை உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மாதிரி போட்டு கிளியராக காட்ட போகிறேன். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களை புக் பண்ணி திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். நிறைய பேர் கால் பண்ணிங்க எப்படி வாங்குறது எப்படி வாங்குறதுன்ட்டு. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த பார்ட் டூ வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரெண்டு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். அது ஒரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு கேமராவோ ஏதோ ஒன்று எடுத்தோன்னா நமக்கு 25% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், அது இருக்குது. 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஏதோ ஒரு கேமராவையோ ஒரு ட்ரோனையோ ரெண்ட்டுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் இதுலேயும் இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட், நான் மிஸ் பண்ண பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எனக்கு 1 ஹவருக்கு மட்டும் கேமரா ரெண்ட்டுக்கு போதும் அப்படின்னு எடுத்திங்கனாலும் உங்களுக்கு 6 ஹவர்ஸ் அமௌண்ட்டு தான் வாங்குவாங்க. ஸோ 6 ஹவர்ஸ்ங்கிறது மினிமம். நீங்கள் 1 ஹவருக்கு கேமரா ரெண்ட்டுக்கு எடுத்தாலும் ட்ரோன் எடுத்தாலும் 6 ஹவர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். 6 ஹவர்ஸ் அப்படின்ற போது 50% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். நான் எப்படி இந்த கேமராஸ் அந்த வெப்சைட்டில் போய் புக் பண்ணுறது, ப்ளஸ் எப்படி பேமெண்ட் மெத்தட் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ கொடுக்குறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம கூகுள் போய்க்கலாம். கூகுள் போய்ட்டு மை பாப்கார்ன் அடிங்க. மை பாப்கார்ன் அடித்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் ஹேண்ட் சைட் கீழே வந்து வெப்சைட் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் மேலே டாப் ரைட்டில் வந்து சைன் அப்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும், பேர், நம்பர், அட்ரஸ், அதெல்லாம் கேட்கும். இதை ப்ராப்பராக இருக்கிற மாதிரி கரெக்டாக எல்லா ஃபீல்டையும் அப்டேட் பண்ணிவிட்டு கீழே ரிஜிஸ்டர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட், உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும். இப்போ உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அதை நீங்கள் புக் பண்ணும். ஓகே, எக்ஸாம்பிள், நான் இப்போ ட்ரோன் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரோன் வந்து பர் ஹவருக்கு 40 ருபீஸ். பிக்கப் அண்ட் ரிட்டர்ன் ரேட் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. பிக்கப் வந்து 2-3 கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்துட்டு இங்கே வந்து பிக்கப் டைம் வந்து ஒரு 9 AM வச்சுக்கலாம். இது இங்கே வந்து ஒரு 8 வச்சுக்கலாம். இல்லை, இப்போ போட்ட உடனே நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு வந்துடும். வந்தவுடனே ஜஸ்ட் நீங்கள் குவான்டிட்டி மட்டும் கொடுத்துட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் வியூ கார்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில், எப்போ புக் பண்ணியிருக்கீங்க, எல்லா டீட்டெயிலும் வரும். கீழே செக் அவுட் அப்படின்ற ஒரு பாக்ஸ் எனேபிள் ஆகிடுச்சு, அங்கே பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். வந்தோடனே இந்த ஒரு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வரும். இப்போ அட்வான்ஸ் பே பண்ண சொல்லி இதை ஃபுல் பேமெண்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். இப்போ அட்வான்ஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது பே நவ் கொடுத்துருங்க. பே நவ் கொடுத்தோன்னே டைரெக்டாக அது வந்து பேமெண்ட் பேஜுக்கு நம்மளை ரோட் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போது பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக கிளியர் வீடியோவாக இப்போ அடுத்து உங்களுக்கு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ எல்லாமே இருக்குமா. ஸோ இப்போ நீங்கள் டெபிட் கார்டில் பே பண்ணுறது அந்த, ஃபார் எக்ஸாம்பிள், டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. டெபிட் கார்டு செலக்ட் பண்ணோடனே கீழே வந்து அதோடய கார்டு நம்பர், உங்கள் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. அந்த மந்த்து அண்ட் எக்ஸ்பைரி டேட்டு அந்த சிவிவி நம்பர்லாம் வரும். கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓடிபி உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் உங்கள் பேங்க்லேருந்து. ஜஸ்ட் அந்த ஓடிபியை மட்டும் ப்ராப்பராக அவங்க பேங்க்லேருந்து அமுச்சு, அதே ஓடிபியை அவங்க ஏதோ ஒரு டைம் லிமிட் கொடுப்பாங்க, இந்த லிமிட்குள்ளே 1/2 hour போடுங்க, அப்போ தான் இது வேலிடிட்டி அப்படின்னு போடுவாங்க. கொடுத்த உடனே சப்மிட் பண்ணுங்கள். தட்ஸ் இட், இப்படி சக்ஸஸ் அப்படின்னு ஒரு பேஜ் வரும். ஓகே, இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ கோ டு ஹோம் கொடுத்துட்டு மேலே பாருங்கள், மை ப்ரொஃபைல்னு இருக்கா, மை ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு மை ஆர்டர்ஸ் மேலே பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண ஆர்டர்ஸ்லாம் அங்கே இருக்கும். அதில் நீங்கள் கடைசியாக பண்ண ஆர்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே பாருங்கள், இன்வாய்ஸ் PDF அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ ஷாப்புக்கு வரீங்களோ அப்போ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவை எடுத்துகிட்டு